ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம். பெரியாழ்வார் திருவடிகளை சரணம். ஓ, பெரியாழ்வார் திருமொழியில கடைசி பதிகத்துக்கு வந்துட்டோம். 5:10, 4 திருமொழி, சென்னியோங்குங்கிற பதிகம். இதற்கு பெரியாச்சான் பிள்ளை ரொம்ப அழகான ஒரு முன்னுரை கொடுத்துள்ளார். மொத்த ஆழ்வாருடைய அனுபவம், ஆழ்வாருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத, எம்பெருமானுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத அழகா தொகுத்து ரொம்ப சுருக்கமா அழகா விளக்கியிருக்கார். அதை முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாசுரத்துக்கும் அர்த்தம் பார்க்கலாம். எம்பெருமான் 5 நிலைகளிலே இருக்கிறான். பரம், பரம் என்பது பரம்பதத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது வியூகம் என்கிற நிலை, அது பார்க்கடலிலே இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது விபவாவதாரங்கள் என்று எம்பெருமான் தானே என்னென்ற யோனியமாய் பிறந்தாய் என்று சொல்லும்படிக்கு தேவ ரூபத்திலே, மனுஷ ரூபத்திலே, மிருக ரூபத்திலே, மரமா கூட எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். இப்படி பல விபாவதாரங்கள் எம்பெருமான் எடுக்கிறான். அது 3 நிலை. அதற்கு பிறகு 4 நிலையாக அந்தரியாமி காட்டப்படுகிறது. அந்தரியாமி எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் உள்ளுரை பொருளாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நிலை. அதற்கு மேலே அர்ச்சாவதாரம் என்று கோயில்களிலும் மடங்களிலும் கிரகங்களிலும் சிலா வடிவத்திலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய நிலை. இப்படி எம்பெருமான் 5 நிலைகளில் எழுந்தருளியிருக்கிறான். இந்த 5 நிலைகளும் எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடியதுக்கு நோக்கம் என்ன என்றால், சேத்தனர்களை திருத்துவது முதல் நோக்கம். அவன் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் இருப்பது ஒருவர்த்தரை குறிவைத்து அவர்களை திருத்தி அவர்களுடைய உண்மை நிலையை உணர வைப்பது, அதுதான் முதல் குறிக்கோள். அப்படி திருத்தினவர்களை என்ன பண்ண வேண்டும், அவர்கள் அப்படியே இருப்பார்களா என்றால், திருத்தினவர்களை தனக்கு கைங்கரியம் அடிமை கொள்ளவது அடுத்த குறிக்கோள். முதல் குறிக்கோள் சேத்தனர்களை திருத்துவது, திருந்தினவர்களை அடிமை கொள்வது என்பது 2 குறிக்கோள். இது ரெண்டுதான் எம்பெருமானுடைய 5 நிலைகளுக்குமே குறிக்கோள். அது பூர்ணமாக எங்கே காணலாம் நாம் என்றால், பொதுவாக அர்ச்சாவதாரத்திலே என்று சொல்வார்கள். இந்த எம்பெருமானுடைய முயற்சியெல்லாம் நன்றாக பிரகாசமாக வெளிப்படுவது எங்கே என்றால் அர்ச்சாவதாரத்திலே. அதிலும் முக்கியமாக திருமலையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிலையிலே மிகவும் பிரகாசமாக பூர்ணமாக எம்பெருமானுடைய குணங்களும் அவனுடைய முயற்சிகளும் நன்றாக தெரிகிறது என்று பெரியாச்சான் பிள்ளை முதல்ல எடுத்து காண்பிக்கிறார். இது ஏன் சொல்றாருன்னா, ஆழ்வார் முதல் பாசுரமே சென்னியோங்கு என்கிற அந்த முதல் பாசுரத்திலேயே திருமலையைத்தான், திருவேங்கடமுடியானத்தான் மங்களாசாசனம் செய்கிறார். அப்படி செய்வதனாலே அந்த திருவேங்கடமுடியானிடத்திலே தான் இந்த குணபூர்த்தி, இந்த எம்பெருமானுடைய இந்த சேத்தனர்களை திருத்துவதற்கான முயற்சி பூர்ணமாக பிரகாசிக்கிறது என்று முதல்ல எடுத்து சொல்லிடுறார். அதுக்கு மேல எம்பெருமான் தான் ஆழ்வார்களுக்கு பிரதம சுக்கிருத்தமாக இருக்கிறான். அதாவது ஆழ்வார்கள் இப்படி ஆழ்வார்களாக ஆனதற்கு எது காரணம் என்றால், எம்பெருமான் தான் செய்த நன்மை முதலிலே, அவன் தானே வந்து இவர்களை ஆழ்வார்களா ஆக்கினான். அதை பாசுரங்கள் கொண்டும் சொல்றார். ஆழ்வார் நம்மாழ்வாரும் சொன்னார், திருமாலின் ஜுவாலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வார் சாதாரணமா எத்தனையோ மலை, இமயமலை இருக்கு, விந்தியமலை இருக்கு, திருமாலின் ஜுவாலை மலை அப்படின்னு மலைகளின் பேரெல்லாம் சொல்லும் பொழுது திருமாலின் ஜுவாலைன்னு ஒரு வார்த்தை வாய் வார்த்தையா சொல்லவே, அதை கேட்டு எம்பெருமான் இவன் என்னுடைய மலையை கொண்டாடினான், அதனால் நான் அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே போய் இருக்க வேண்டும் என்று தான் ஏதோ ஒரு காரணத்தை ஏறிட்டு கொண்டு ஆழ்வார்களிடத்திலே வந்து புகுந்து அவர்களை தனக்கு அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கும்படிக்கு ஆக்கினான் என்ற விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதே போல மற்ற ஆழ்வார் வெற்பென்று வேங்கடம் பாடினேன், வீடாக்கி நிற்கின்றேன், நின்று நிலை பெற்றேன் என்ற முதலாழ்வார்கள் பாசுரத்தை எடுத்து காண்பிக்கிறார். இப்படி இந்த ஆழ்வார்கள் தாங்கள் வந்து அஹிருதயமாக எம்பெருமானை கொண்டாடினாலும் அதை எம்பெருமான் என்ன நினைக்கிறான், அவர்கள் சஹிருதயமாக, அதாவது அஹிருதயம்னா மனசுல எல்லாம் வாய் வார்த்தையா கொண்டாடினால் கூட
அவன் அதை அவர்கள் மனசார கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்குள்ளே சென்று அவர்களை உயர்ந்த நிலைக்கு ஆக்கினான். இப்படி ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் எம்பெருமானிடத்தில் அந்த சௌஹார்தமானது இருக்கிறது. எம்பெருமானிடத்திலே அந்த எம்பெருமான் என்ன பண்றான், அந்த சௌஹார்தம் அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதனாலே இந்த ஆத்மாக்களுக்கு நல்ல குணங்களை பிறப்பித்து ஆச்சாரியனோட சேர்த்து விரோதியிலே அருச்சியை, அதாவது எது விரோதியோ அந்த சம்சாரம்தான் விரோதி, அதில் நமக்கு அந்த அருச்சி, அருச்சின்னா ருச்சி இல்லாத தன்மையை பிறப்பிக்கிறான், வெறுப்பை பிறப்பிக்கிறான். பிராப்பியத்திலே ருச்சியையும் பிறப்பிக்கிறான், பிராப்பியம்னா அடைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயத்திலே ருச்சியையும் பிறப்பிக்கிறான். இப்படி பிறப்பித்து நமக்கு நன்மை செய்கிறான். இப்படி ஒருவனுக்கு இப்ப ஆழ்வார்கள் போன்றவர்கள் ஆச்சாரியர்கள் போன்றவர்களுக்கு எம்பெருமான் நன்மை செய்து விட்டான், அவர்களுக்கு அருளை புரிந்து விட்டான். அப்புறம் அவர்கள் வந்து இந்த உலகத்தில ஏன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பகவத் இச்சையாலே இருக்கிறார்கள். இப்ப நம்மாழ்வாருடைய பாசனங்கள்லாம் நம்ம அனுபவிக்கும் போது நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆழ்வாருக்கு எல்லை இல்லாத விரக்தி வந்துடுத்து, எல்லை இல்லாத இந்த சம்சாரத்தை மேல எல்லை இல்லாத விரக்தி வந்துடுத்து, எம்பெருமான் மேல எல்லை இல்லாத ஈடுபாடும் வந்துடுத்து. அப்படி இருந்தும் ஆழ்வார் வந்து ஏன் இங்க இருக்கார், இந்த உலகத்துல இருக்கார் அப்படின்னா பகவானுடைய ஆசை அது. பகவான் வந்து அந்த ஆழ்வாரை கொண்டு பாசுரங்கள் பாடி இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக அவன் அந்த ஆழ்வார்களை இங்கே வைத்திருக்கிறான். இது ஆழ்வார்கள் விஷயத்துல. இப்ப நமக்கு இதே என்ன ஆகும் அப்படின்னா அதையும் பெரிய வாசனங்களை சொல்றேன். நமக்கு சரீராவசானத்திலே இவை இத்தனையும் பிறப்பித்து காரியம் செய்யும். சரீராவசானத்திலே அப்படின்னா சரீரத்தினுடைய முடிவிலே, இந்த சரீரம் நமக்கு கீழே விழும்போது இதே ஆழ்வார்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கோ அதே அளவு நமக்கும் ஞானம் பக்தியை வரவழைத்து நம்மை பரமபதத்துக்கு கூட்டு போவான். ஏன்னா இப்ப நம்ம பரமபதத்துக்கு உள்ளே போகணும் என்றால் அதற்கு நாம் தகுதியா நம்முடைய ஆத்மா நல்ல உயர்ந்த நிலையில இருந்தா தான் அதுக்குள்ள பரமபதத்துக்குள்ளேயே போக முடியும். முழுக்க அந்த ஆத்மா பரிசுத்தமான நிலைக்கு போனால்தான் அந்த ஆத்மா பரமபதத்துக்குள்ளே போக முடியும். அந்த நிலை நமக்கு வந்து இப்பொழுது ஏற்படவில்லை, ஆழ்வார்களுக்கு முதல்லே ஏற்பட்டு விட்டது. எம்பெருமான் அதை ஏற்படுத்தி விட்டான். நமக்கு அந்த சரீரம் முடியும் சமயத்திலே அதை ஏற்படுத்தி நம்மை கூட்டிச் செல்கிறான் என்று பெரிய ஆழ்சன்றிலே முதல்ல இதை சொல்லிடுறார். இப்படி பண்றதுக்கு அவன் இந்த பெரியாழ்வார் விஷயத்துல இதே விஷயத்த பெரியாழ்வாருக்கு இந்த மயர்வர் மதிலும் அருளிட்டான். அவர்களுக்கு அவருக்கு பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபாடு வந்துவிட்டது. அப்படி எம்பெருமான் இவர் திருந்திய விஷயத்தை பார்த்து மிகவும் ஆனந்தப்படுகிறான். ஆனந்தப்பட்ட அவனுடைய ஆனந்தத்தை கண்டு இவரும் ஆனந்தப்படுகிறார். பெரியாழ்வாரும் இப்படி எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு விட்டதே என்று இவரும் ஒரு ஆனந்தப்படுகிறார். அதை பார்த்து பெரியாழ்வார் என்ன நினைக்கிறார், இந்த ஆனந்தத்துக்கு மேல ஒரு பேரு நமக்கு கிடைக்க வேண்டுமா, எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி விட்டோம், இதற்கு மேல நமக்கு ஒரு பேரு கிடைக்க வேண்டுமா என்று இவர் இருக்கிறார். இவர் இப்படி இருப்பதை பார்த்து இப்ப எம்பெருமானுக்கு திடீர்னு என்ன தோணி எடுத்து, இத்தனை நாள் வந்து இவர் இழந்து விட்டோமே, நாம வந்து இவருக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அது எம்பெருமானுக்கு எப்ப அவனுக்கு ஒரு இருக்கக்கூடிய குணத்துல குணங்கள்ல முக்கியமான குணம் என்னன்னா தான் எவ்வளவு செய்தாலும் தான் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு என்று ஆசைப்படக்கூடியவன். திரௌபதி விஷயத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம் உதாரணம் எல்லாம். திரௌபதி அவனுக்கு சிறியதாக ஏதோ ஒரு உதவி செய்தாள் என்பதால் அவனிடத்துல மிகவும் ஈடுபட்டு இருந்தாள் என்பதனாலே அவளுக்கு அந்த கௌரவர்களுடைய சபையிலே அவமானம் ஏற்பட்ட பொழுது அவன் ரட்சித்தும் கூட அவனுக்கு என்ன தோணிட்டே இருந்ததான், கடைசியில பரமபதத்துக்கு போகும்போது கூட என்னுடைய மனசு இன்னும் ஸ்திரமாக இல்லை, நல்ல நிலையிலே இல்லை, என்னால் திரௌபதிக்கு அவள் கூட இருந்து அப்போ அவளை காக்க முடியவில்லை, நான் எங்கிருந்தோ தள்ளிருந்து அவளுக்கு புடவையை கொடுத்தேனே தவிர அவள் கூட இருந்து அவளை நான் ஆசுவாசப்படுத்தி இருக்க வேண்டும், அப்படி என்னால் படுத்த முடிய அவளை ஆசுவாசப்படுத்த முடியவில்லை என்று மிகவும் வருந்தினான் என்று பார்க்கிறோம். அதனால எவ்வளவு அவனுடைய அடியவர்களுக்கு அவன் பண்ணினாலும் அவனுக்கு கடைசியில வருத்தம் மிஞ்சும். அதே போல ஆழ்வார் விஷயத்திலும் பெருமாளுக்கு இப்ப பதற்றம் ஏற்படுகிறது. இவருக்கு நாம் என்ன நிறைய பண்ணியிருக்கலாமே என்று நினைக்க அப்போ ஆழ்வார் அவரை பார்த்து, இப்படி எனக்கு விரோதிகள் எல்லாத்தையும் போக்கிவிட்டாய், எனக்கு என்ன ஆசை, உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற ஆசை, அதையும் நீ நிறைவேற்றி விட்டாய், இதற்கு மேலே தேவரை பதறுவதற்கு என்ன காரணம், ஒன்றும் பதற வேண்டாம் என்று அவரை எம்பெருமானை ஆசுவாசப்படுத்துவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது என்று பெரியாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பதிகம். எப்படி நம்ம போன பதிகத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தானோ அதை
எப்படி அழகான விஷயங்கள்லாம் அதில் காட்டப்பட்டதோ அதே போல இதுலேயும் நாம் வந்து பல பல சம்பிரதாய அர்த்தங்கள் இந்த பதிகத்திலையும் இருக்கு. நம்ம ஒரு ஒரு பாசுரமா அதோடைய அர்த்தங்கள் நம்ம பார்த்து, முதல் பாசுரம், சென்னியோங்கு தன் திருவேங்கடம் உடையாய் உலகுதன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. சென்னியோங்கு தன் திருவேங்கடம் உடையாய், அதாவது சென்னியோங்கு தன் திருவேங்கடம் உடையன்னா திருவேங்கடத்தை பத்தி விவரிக்கிறார், வர்ணிக்கிறார். மிகவும் உயரமாக இருக்கிறது, அதாவது நம்மாலே அந்த அந்த திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம், அந்த சிகரம் வந்து எவ்வளவு உயரத்துல இருக்குன்னா நம்மாலே எட்ட முடியாத அளவுக்கு, ஆகாசத்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த திருவேங்கட மலையை இருப்பிடமாக உடையவனே என்று கூப்பிடுகிறார் பெருமாளை. உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை வாழ்விப்பதற்காக இங்கே வந்து எழுந்தொள்ளி இருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் பூர்த்தியாக நிறைந்தவனே, நம்பினா குணப்பூர்த்தி நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. இந்த கல்யாண குணங்கள் பூர்த்தியாக இருக்கிறது. என்ன கல்யாண குணங்கள் இந்த இடத்துலன்னா, எல்லோரையும் வாழ்விக்க வேண்டும், அதற்கு என்ன கல்யாண குணங்கள் தேவையோ அதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். சௌஹார்தம், அதாவது சுகிருதம், மற்றவர்களிடத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை, சௌலபியம் தான் மிகவும் எளிமையாக வந்து அடையும்படிக்கு இருக்கக்கூடிய நிலை, தன்னிடத்தில் சௌந்தர்யம் இருக்கிறது, அழகு இருக்கு, அந்த அழகை கொண்டு அவர்களை இழுக்க முடியும். இப்படி பல குணங்கள், கல்யாண குணங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடியவனே. தாமோதரா, தாமோதரனே, தாமோதரன்னா எளிமைக்கு எல்லை நிலம் அதுவும். ஏன்னா எம்பெருமான் கண்ணனாக இருந்தபோது யசோதை பிராட்டியாலே கட்டப்பட்டான் இல்லையா, அதுவே ஒரு எளிமைக்கு எல்லை நிலம். இந்த இடத்துலயும் எல்லை எல்லை நிலமான இந்த எளிமையை எடுத்து காண்பிக்கிறார். சதிரா, சதிரான்னா பெருமையை உடையவனே. என்ன பெருமை இந்த இடத்துல உடையவனாக இருக்கிறான்னா, அடியார்களுடைய குற்றத்தை கண்ணெடுத்தும் பார்க்காத பெருமையை உடையவனே. என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு, என் உடைமையான சரீரத்துக்கும் உன்னுடைய சுதர்சன ஆழ்வான் அவருடைய என்னுடைய, அதாவது என்னுடைய உடைமையான சரீரத்துக்கும் நான் ஆகிற ஆத்மாவுக்கும் இந்த இரண்டுக்குமே உன்னுடைய சக்கரத்தாழ்வாரை கொண்டு அந்த சக்கரப்பொறியை என்னுடைய ஆத்மாவிலும் என்னுடைய தேகத்திலும் வைத்தவனே என்று இந்த பாசனத்துல அவர் எம்பெருமானை கூப்பிட்டு அதை சொல்றார். இப்படி என்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய உடமையான சரீரத்துக்கும் உன்னுடைய சக்கரத்தாழ்வாரை கொண்டு அந்த அச்சை பொறித்தவன், திருவிளச்சினையை இடுவித்தவனே, இடுவித்து நின் அருளே பொறிந்திருந்தேன். இப்படி நீ இடுவித்த உனக்கு உன்னுடைய கருணையையே நான் விரும்புகின்றேன், வேற எதையும் நான் விரும்பவில்லை. நின் அருளே பொறிந்திருந்தேன்னா உன்னுடைய கருணையே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இனி திருக்குறிப்பு என், இப்படி ஆன பின்பு உன்னுடைய திருவுள்ள கருத்து எதுவாக இருக்கிறது என்று ஆழ்வார் பெருமாளிடத்திலே கேட்கிறார். இந்த பாசுரத்திலே இரண்டாவது பாசுரம், பறவை ஏறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின், பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதால், இரவு செய்யும் பாவக்காடு தீக்குடி இவைகின்றதால், அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்கொண்டதே. பறவை ஏறு பரம்புருடா, பெரிய திருவடி மேலே ஏறுபவனான புருஷோத்தமனே. பரம்புருடான்னா புருஷோத்தமன், பறவை இந்த இடத்துல பெரிய திருவடி, அந்த திருவடி பெரிய திருவடியான கருடாழ்வார், அவர் மேலே ஏறக்கூடிய புருஷோத்தமனே. இது வந்து எம்பெருமானுக்கு பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். கருடாழ்வார் யார் ஏறுகிறாரோ அவர் தான் பரம்புருஷன் என்பது பொதுவான விஷயம். நீ என்னை கை கொண்ட பின், சர்வரக்ஷகனான நீ வேறு கதியற்ற என்னை ஆட்படுத்தி கொண்ட பிறகு, பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றது. சம்சாரம் என்கிற இந்த பெரிய சமுத்திரம் அது வறண்டு போய் மிகவும் சிறிய விஷயமாகிவிட்டது. அதனால எனக்கு பெரிய ஒரு நன்மை பெற்றது, என் நன்மை ஏற்பட்டது. இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொடி வேகின்றது, இந்த ஆத்மாவை முடிக்கக்கூடிய பாப சமூகமானது, பாப கூட்டமானது நெருப்புப்பட்டு வெந்துவிட்டது. அறிவை என்னும் அமுதம் ஆறு தலைப்பற்றி வாய்கொண்டது, ஞானம் என்கிற அமிர்த நதியானது மேன்மேலும் பெருகி செல்கிறது. அதாவது எம்பெருமான் தன்னை
கை கொண்ட பிறகு இந்த சம்சாரம்ங்கிற அந்த பிறவி கடலே வந்து வற்றிவிட்டது. அதனால தனக்கு பெரிய நன்மை ஏற்பட்டது. பாவங்கள் எல்லாம் விலகிவிட்டன. அவையெல்லாம் நெருப்பிலேப்பட்ட பஞ்சு போல எரிந்து போய்விட்டது. ஞானம் என்கிற அமிர்தம் வந்து அமிர்த நதி எனக்கு என்னிடத்திலே வந்து பெருகி செல்கிறது என்று இந்த பாசகத்துல அர்த்தம். அடுத்தது மூன்றாவது பாசகம். எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே, நின்னுளையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார், நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம், சும்மனாதே கைவிட்டு ஓடி தூர்கள் பாய்ந்தனவே. எம்மனா, எம்மனானா எனக்கு தலைவனே என்று பெருமானை கூப்பிடுறார். என் குலதெய்வமே, என்னுடைய குடிக்கு பரதேவதை ஆனவனே, என்னுடைய எனக்கு மட்டும் நீ தலைவன் இல்லை, என்னுடைய குடிக்கே நாதனாக இருக்கிறாய், என்னுடைய நாயகனே எனக்கு நாதனானவனே. அடியேன், நின்னுள்ளே நாய் உன்னுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவனாக பெற்ற நன்மையை இவ்வுலகினில் யார் பெறுவார், இந்த உலகத்தினே வேறு யார் தான் பெறுவார்கள். நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் அதாவது நம்மன்னா இந்த இடத்துல பூத பிரேதங்கள் பிசாசங்கள் இவையெல்லாம் சொல்றா. இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, நம்ம ராத்திரி படுத்துட்டு இருக்கும் போது நம்ம கீழே போட்டு அமுக்குவார்கள் அப்படின்னு சொல்லி சில சமயங்கள்ல சொல்லுவா. அதே போல இந்த பாபங்கள் எல்லாம் என்னை கீழே தள்ளி மேலே அமுக்குகின்றன. அப்படி அமுக்கக்கூடிய நாட்டில் உள்ள பாவம் எல்லாம், உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும் சும்மனாதுன்னா மூச்சு கூட விட முடியாமல் கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தன. நம்மை வந்து விட்டு இங்கிருந்து ஓடி போய் புதர்களிலே போய் ஒளிந்து கொண்டன. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து ஓடிவிட்டன என்று இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய கருணை பெற்ற பின்பு பாபங்கள் எல்லாம் போய்விட்டது என்கிறார். பொதுவாகவே புண்ணிய பாபங்கள் என்பது ஒரு செயலை நாம் செய்கிறோம்னா அந்த செயல் நாம் செய்யக்கூடிய அந்த சமயத்தோடு அந்த செயல் முடிந்துவிடும். இப்போ நாம் ஏதோ ஒரு யாகம் பண்ணுறோம், அந்த யாகமானது எப்பொழுது அந்த செயல் யாகம் முடிந்ததோ அதோடு அந்த செயலுடைய தன்மை முடிந்தது. அதற்கு பிறகு அந்த யாகம் யார் செய்தார்கள் என்று அதை நினைவில் கொண்டு பகவான் தான் அதற்கு அழகா என்ன பலன் கிடைக்கணுமோ, நல்ல விஷயம்னா நல்ல பலனை கொடுப்பது, தீய செயல் பண்ணனா அதுக்கு தீய பலனை கொடுப்பது என்று நினைவில் கொண்டிருக்கக்கூடியது எம்பெருமான் தான். அதாவது எம்பெருமானுக்கு கருணை வந்து அவன் நமக்கு நன்மை செய்யலாம் என்று நினைத்து விட்டான் என்றால் நம்முடைய பாபங்களானது நம்மிடத்திலிருந்து ஓடிவிடும். இதை நம்ம மும்முட்சுப்படியில ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம சரம ஸ்லோகத்தை பத்தி விளக்கம் பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய கருணையினாலே அவன் வந்து மாசுஷக என்று சொல்லிவிட்டான் என்றால் எல்லா பாபங்களும் நம்மிடத்திலே இருக்கவே இருக்காது, உடனே சென்று போய்விடும் என்று இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதை ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்த பாசுரம். கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப் பெறா, தடவரை தோல் சக்கரபாணி சார்ந்தவில் சேவகனே. தடவரை தோல் சக்கரபாணி, பெரிய மலை போன்ற தோள்களை உடையவனும் திருவாழியாழ்வனை திருக்கையிலே உடையவனுமானவனே. எம்பெருமானை பார்த்து அழகாக வர்ணிக்கிறார். அவனுடைய தோள்கள் பெரிய மலை போல இருக்கிறது, அவனுடைய திருவாழியாழ்வான் அவனுடைய திருக்கையிலே அழகாக இருக்கிறது. சார்ந்தவில் சேவகனே, சார்ந்தத்தை வில்லாக கொண்ட வீரனே. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாள் போல், திருப்பார்கடலை அந்த மலையினாலே மந்திரமலையினாலே கடைந்து அதிலிருந்து அமுதத்தை எடுத்து அதை ஒரு கலசத்தில் நிறைத்து வைத்துக் கொண்டார்கள். அதே போல உடல் உருகி வாய் திறந்து உன்னை மடுத்து நிறைத்து கொண்டேன். என்னுடைய உடலானது உருகி அது உருகப்பெற்று வாயை திறந்து கொண்டு ஆறாம் அமுதமாகிய உன்னையே வந்து உட்கொண்டு தேக்கிக் கொண்டேன். நீதான் ஆறாம் அமுதம், எம்பெருமானே ஆறாம் அமுதாக இருக்கிறான். அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாம் அமுதமே என்று ஆழ்வாரும் பாடுகிறார். இந்த எம்பெருமானை ஒரு நாள் நாம இப்ப அனுபவித்தோம்னா அடுத்த முறை அனுபவிக்கும் போது அவன் வேற மாதிரி நமக்கு சேவை சாதிக்கிறான், வேற குணங்களை பிரகாசிக்கிறான். அப்படி ஆறாம் அமுதமாக எம்பெருமான் இருக்கான். அந்த ஆறாம் அமுதமான எம்பெருமானை உட்கொண்டு என்னுடைய உடலுக்குள்ளே தேக்கிக் கொண்டேன். என்னுடைய உடலானது உருகி கொண்டிருக்கிறது, அதே சமயம் என்னுடைய வாயை திறந்து உன்னையே நான் வந்து உள்ளே பருகினேன். அதை என்னுடைய மனசிலே தேக்கிக் கொண்டேன் என்று சொல்றார். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப் பெறா,
கொடிய தண்டங்களை நடத்துமோனான யமன், கொடுமை செய்யும் கூற்றம், கூற்றம்னா யமன் இந்த இடத்துல, அவன் கொடுமை செய்கிறான், கொடிய தண்டனைகளை நமக்கு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யமன் என்ன பண்றான், எனது செங்கோல் செல்லும் இடங்களில் அணுகவல்லன் அல்லன், நான் ஒரு கையில ஒரு கோல் வச்சுட்டு இருக்கேன், அது வந்து நம்பெருமானுடைய செங்கோல் போல, அதுவும் ரொம்ப பலம் வாய்ந்தது ஆயிடுத்து, இந்த செங்கோல் இருக்கிற இடத்துலாம் வந்து அவன் பக்கத்துல வருவதில்லை என்று ஆழ்வார் இந்த இடத்துல அனுபவிக்கிறார். இந்த பதிகம் முழுக்கவே ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுக்கு முதல்ல பார்த்த போல எம்பெருமானை ஆஸ்வாசப்படுத்துகிறார். நான் உன்னை அடைந்து விட்டேன், நீ அதனாலே ஆனந்தம் அடைந்தாய், அதை கண்டு நான் ஆனந்தம் அடைந்தேன், இனிமேல் நீ வந்து எதற்காகவும் பதற வேண்டாம் என்று எம்பெருமானை ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய பாசுரங்களாகவே இருக்கிறது. அதுக்குதான் இதெல்லாம் எடுத்து ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாத்திரம், பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றி மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே, என்னப்பா எனக்கு தந்தையானவனே, என் இருடி கேசா, ரிஷிகேசன் என்பது நான் உன்னடையே பார்த்திருக்கோம், இந்திரியங்களை ரிஷிகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், அவனுடைய அவனுடைய இந்திரியங்களை அவன் கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி அவனுடைய உன்னுடைய வசத்திலே வைத்துக் கொண்டிருப்பவனே என்று ஆழ்வார் கூப்பிடுகிறார். என் உயிர் காவலனே, என்னுடைய ஆத்மாவை காக்க வல்லவனே, மற்றவர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு காக்க வல்லவனே, பொன்னை நிறமிழ உரைகள் மீதே மீது கொண்டு உரைத்தால் போல், ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்துடைய பரிசுத்தன்மையை பார்ப்பதற்காக அந்த உரைக்கல்லிலே இட்டு உரைப்பார்கள், அதே போல உன்னை பரமபோகியனான உன்னை என் நா அகம்பால் கொண்டு என் நாவின் வழியே உட்கொண்டு உள்ளே சென்று எடுத்துக்கொண்டு மாற்றின்றி அதோடைய தரம் குறையும்படி, இப்ப தங்கத்தை தேய்ச்சோம்னா அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்சிரும், அதுல இருந்து கொஞ்சம் தங்கத்துடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிரும், அதே போல உன்னுடைய பெருமையும் கொஞ்சம் குறையும்படிக்கு உரைத்து கொண்டேன், என்னுடைய மனதுக்குள்ளே உரைத்து கொண்டேன், அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, உன்னை என்னுள் கொண்டு வைத்தேன், யோகிகளுக்கும் மிகவும் அரியனான உன்னை என்னுடைய நெஞ்சினிலே வைத்துக் கொண்டேன், என்னையும் உன்னிலிட்டேன், அடியனையும் உனக்கு சேஷப்படுத்தினேன், மிகவும் தாழ்ந்தவனான என்னை உனக்கு சேஷமாக ஆக்கினேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அடுத்தது, உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன், மன்னடங்க மழுவலங்கை கொண்ட இராம நம்பி என்னடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றது, என்னிடத்திலே வந்ததுக்கு அப்புறம் நீ எங்கே போக முடியும், இனிமே என்னிடத்திலேதான் இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய பரசுராம அனுபவ அவதாரத்தை அனுபவிக்கிறார். மண் அடங்க, மண்ணுனா மன்னர்கள், அந்த துஷ்ட சத்திரியர்கள்லாம் அழியும்படிக்கு மழு என்கிற ஆயுதத்தை வலம் கை கொண்ட வலக்கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய இராமன், பரசுராமனாக திருவதாரம் செய்த நம்பி குணபூர்த்தியை உடைய எம்பெருமானே, உன்னுடைய விக்கிரமம் ஒன்றும் ஒழியாமல் எல்லாம், உன்னுடைய வீர செயல்கள் எல்லாவற்றையும் ஒன்று தப்பாமல் எல்லாவற்றையும் என்னுடைய நெஞ்சகம்பால் என்னுடைய நெஞ்சினுள்ளே சுவர் வழி எழுதி கொண்டேன், சுவரிலே சித்திரத்தை எழுதுவது போல நான் வந்து வரிசையாக எழுதி கொண்டேன், இப்படி இருப்பதனாலே என்னுடைய மனசிலே நீ நீங்காமல் இருக்கிறாய், உன்னுடைய நினைவும் உன்னுடைய வைபவங்களும் என்னுடைய மனசிலே நீங்காமல் இருக்கிறது, எம்பெருமான் எமக்கு தலைவனே, என்னடே வந்து என்னுடைய பக்கத்திலே எழுந்துருளி, இனி போகின்றது எங்கு, இங்கே வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நீ போவதற்குரிய எந்த இடத்தை கொடுத்து பார்த்து நீ போக போகிறாய், இங்கேயே இருக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். காஞ்சி சுவாமி ஒரு விஷயம் எடுத்து காணிச்சிருக்கார், ஒன்றொழியாமல் உன்னுடைய விக்ரம் எல்லாம்னு போட்டாலே போறோம், ஒன்றொழியாமல் எல்லாம் ஏன் போடணும்னு கேட்டுண்டு ஆழ்வாருக்கு வந்து வால்மீகி பகவானுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்திருக்கான், அதாவது பராசர பகவானுக்கு காட்ட தெரியாத விஷயம், வியாச பராசரர்களுக்கு தெரியாத விஷயம் கூட ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்திருக்கான் என்று ரெண்டு உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார். சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் கொள்ளாய், சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தா தலை கொண்டாய் என்று ஒரு இந்த சீமாளிகன் என்கிற ஒரு சரித்திரம், அந்த சரித்திரம் நம்ம முன்னாடியே அனுபவித்திருக்கோம், அதை வந்து எம்பெருமான் ஆழ்வாருக்கு மட்டும் காட்டி கொடுத்திருக்கிறார். அதே போல எல்லியம்போதி நிதிர்த்த இணைதல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு ஆர்த்தது அங்கு ஆர்ந்ததும் அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் என்று ஒரு சரித்திரம், எப்படி பிராட்டி வந்து பிராட்டியும் பெருமாளும் இந்த மல்லிகை மாலையை கொண்டு கட்டி கொண்டு அந்த சித்திரக்கூடத்துல இருந்த போது விளையாடினார்கள் என்று ஒரு விஷயத்தை எடுத்து
ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார். அதையும் ஒரு உதாரணமா எடுத்து காண்பிக்கிறார். இப்படி வால்மீகி, பராசரர் போன்ற ரிஷிகளுக்கே தெரியாத விஷயங்கள் கூட ஆழ்வாருக்கு காண்பித்ததுனாலே ஒன்று ஒழியாமல், அந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் எம்பெருமான் காண்பித்திருக்கான் என்று இந்த இடத்துல சொல்றார். அடுத்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம், 7வது பாசுரம். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய், மறுபொசித்தாய், மல்லடர்த்தாய், என்றென்று உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினையே. பருப்பதத்து கயல் பொறித்த இந்த மகா மேரு பர்வதத்திலே தனது மகரக்கொடி இந்த மீன் கொடியை நாட்டிய பாண்டியர் குலபதி போல், பாண்டிய வம்சத்து அரசனை போல திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்று, இந்த அழகாக விளங்கக்கூடிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை என்னுடைய தலையின் மீது அடையாளமாக நாட்டி அருளினவனே என்றும், மறுப்பொசித்தாய், மல்லடர்த்தாய் என்று, மறுப்புன்னா அந்த கூலையாபேட யானையுடைய கொம்பை முறித்தவனே என்றும், மல்லடர்த்தாய் என்று மல்லரை நிரசித்தவனே, மல்லரைகளை அழித்தவனே என்றும், உன் வாசகமே உனது செயல்களுக்கு வாசகமான திருநாமங்களையே அனுசந்தானம் செய்ததினாலே உருப்பொழிந்த நாவினேனே, என்னுடைய நாக்கானது தழும்பேறி இருக்கிறது, உன்னுடைய வார்த்தை உன்னுடைய பெருமைகளே சொல்லி சொல்லி என்னுடைய நாக்கானது தழும்பேறி இருக்கிறது, அப்படிப்பட்ட அடியேனை உனக்கு உரித்து ஆக்கினையே, உனக்கு அனன்யார்க சேஷமாக ஆக்கி கொண்டாயே என்று இந்த பாசுரத்துல சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல பரகத ஸ்வீகாரம் என்று ஒரு விஷயத்த சொல்வார்கள். நாம் போய் எம்பெருமானை அடைவது ஒரு விஷயம், ஆனா எம்பெருமான் நம்மை வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு கருணையை பொழிவது என்பது அது இன்னும் உயர்ந்த விஷயம். அதைதான் இந்த இடத்துல காண்பிக்கிறார். இப்போ இந்த மலையத்வஜன்கிற ஒரு ராஜா இங்கேருந்து மதுரையிலேருந்து போய் மேருமலை வரைக்கும் போயிட்டு அங்க அவனுடைய வெற்றி கொடியை நாட்டியிருக்கான். இப்ப அந்த மேரு அந்த மலையானது இந்த ராஜாவிடத்துல பிரார்த்தித்து நீ தான் வந்து என்னை வந்து ஜெயித்து எனக்கு வந்து வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று கேட்டுதான்னா கிடையாது, அது கேட்கல. இந்த ராஜா ஆசைப்பட்டு அவன் போய் அதுல வெற்றி கொடியை நாட்டியிருக்கான். அதே போல எம்பெருமானிடத்துல நாம பிரார்த்தித்ததுனால அவன் வந்து நமக்கு பண்ணல, எம்பெருமான் ஆசைப்பட்டு நமக்கு கை கொள்ள வேண்டும், நம்மை அடிமை கொள்ள வேண்டும் என்று அவனுடைய அந்த திருவடியை நம்முடைய தலைமையிலே பதித்தான் என்று இந்த பரகத ஸ்வீகாரம், அதாவது எம்பெருமான் நம்மை கை கொண்டுள்ளான், நம்முடைய முயற்சியில எம்பெருமான் நாம் அடையலை, எம்பெருமானுடைய முயற்சியினாலே நாம் அவனை அடைந்தோம் என்கிற என்கிற விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து காண்பிச்சிருக்கார். இதுல இன்னொரு விஷயமும் காஞ்சி சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய ஸ்ரீசட கோபம், இந்த ஸ்ரீ சடாரியை நமக்கு சாதிப்பார்கள், பிரசாதிப்பார்கள். அப்போ இந்த பாசுரத்தை நாம் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்றார். ஏன்னா இந்த பாசுரத்தை நாம் சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய திருவடி நம்முடைய தலைமையிலே படுகிறது என்கிற அந்த ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படும். அதனால இதை அனுசந்தானம் செய்து கொண்டே எம்பெருமானுடைய ஸ்ரீசடகோபத்தை நம்முடைய தலையிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எடுத்து காண்பிக்கிறார். பெரியவர்கள்லாம் இப்படிதான் அனுசந்தானம் பண்ணி கொண்டே வாங்குவார்கள், தன்னுடைய ஸ்ரீசடகோபத்தை தன்னுடைய தலையிலே சாதித்துக் கொள்வார்கள் என்று எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது 8வது பாசுரம். அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான், நினைந்தனுள்ளே நின்று நெக்கு கண்கள் அகும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தே நேமி நெடியவனே, நேமி நெடியவனே, திருவாழி ஆழ்வானை உடைய சர்வாதிகனே, எல்லாருக்கும் எல்லோருக்கும் உயர்ந்தவனே, எல்லோரையும் விட உயர்ந்தவனே எம்பிரான், எனக்கு பரம உபகாரகனானவனே, எனக்கு பல நன்மைகளை பெரிய நன்மைகளை செய்தவனே என்று கூப்பிட்டு பெருமாளிடத்திலே ஆழ்வார் சொல்றார். அனந்தன் பாலும் கருடன் பாலும், அனந்தன்னா திருவானந்த ஆழ்வான் ஆதிசேஷன், கருடன்னா பெரிய திருவடி, அவரிடத்திலே 5 நொய்தாக வைத்து அன்பை மிகவும் சிறிதாக வைத்து என் மனம் தன்னுள்ளே எனது ஹிருதயத்தினுள்ளே வந்து வைகி வந்து பொருந்தி இருந்து வாழச் செய்தாய், என்னை வாழ்வி தருளினாய். அதாவது நித்திய சூரியனிடத்துல கூட அன்பு குறைச்சலா வைத்துக் கொண்டு என்னுடைய ஹிருதயத்து மேலே நீ அன்பை அதிகமாக வைத்தாய், என்னிடத்திலே அன்பை அதிகமாக வைத்தாய், என்னை வாழ வைத்தாய், இப்படி வாழ வைத்த உன்னை, வாழ்வித்த உன்னை என்னுள்ளே நினைந்து நின்று எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சத்திலே அனுசந்தானம் செய்து கொண்டு நெக்கு கண்கள் அசும்பு ஒழுக, அதாவது நெஞ்சு வந்து சிதிலமாக பெற்று என்னுடைய நெஞ்சே உருகி போய் கண்களிலே நீர்கள் எப்பொழுதும் பெருகி கொண்டு நினைந்து இருந்தே சிரமம் தீர்ந்தேன், உன்னுடைய உபகாரங்களை நினைத்து
அதை நன்றியோட அனுசந்தானம் செய்து என்னுடைய வருத்தங்களை போக்கிக் கொண்டேன் என்று இந்த பாசுரத்திலே, அதாவது தனக்கு அந்தரங்கமான நித்தியசூரிகள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அன்பை விட தன்னிடத்திலே அன்பு அதிகமாக வைத்திருக்கிறார் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம், பனிக்கடலில் பள்ளிகோடை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. முந்தின பாசுரத்திலே நித்தியசூரிகளை விட்டு தன்னிடத்திலே வந்தார் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் பலே பள்ளி கொள்வதை விட்டு என்னுடைய மனத்திலே ஆசையுடன் வந்து இருந்தாய் என்று இந்த பாசுரத்துல சொல்றார். பனிக்கடலில் பள்ளிகோடை பழகுவிட்டு, இந்த குளிர்ந்த திருப்பார்கடலே பள்ளி கொள்வதாகிய அதை மறந்து அங்கேயே விட்டு ஓடி வந்து, அங்கிருந்து ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல, என்னுடைய ஹிருதயமாகிற இந்த கடலிலே வாழவல்லவனும் மாய மணால் நம்பி ஆச்சரியமான சக்தியையும் பெரிய விராட்டியாருக்கு கணவனாகவும் இருக்கக்கூடியவன் குணபூர்ணனுமான எம்பெருமானே. தனிக்கடல் என்று அதாவது ஒப்பற்ற திருப்பார்கடல் என்றும், தனிச்சுடர் என்று ஒப்பற்ற ஆதித்ய மண்டலம் என்றும், தனி உலகு என்று ஒப்பற்ற பரமபதம் என்றும், இந்த தனிங்கிறதுக்கு ஒப்பற்றனே எல்லாத்துலயும் அர்த்தம் சொல்ற, கடல்னா பார்க்கடல், சுடர்னா ஆதித்ய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாக தான் எம்பெருமான் எழுந்திருக்கான். அப்புறம் தனி உலகு, ஒப்பற்ற உலகமாக பரமபதம் இருக்கு. இந்த பரமபதம் இதெல்லாம் உனக்கு இடமாய் இருக்க, உனக்கு ஏற்ற வாசஸ்தானமாக இருக்க செய்தேயும் என்னை உனக்கு உரித்தாக்கினாயே. இவ்வளவு தாண்டவனான என்னை, அந்த அந்த இருப்பிடங்கள் எல்லாம் விட்டு விட்டு மிகவும் நீசனான அடியேனை உனக்கு உரிய வாசஸ்தானமாக அமைத்து கொண்டு அருளினாயே. இது என்ன ஒரு ஆச்சரியம், இது என்ன ஒரு சௌசீல்யம் என்று பெருமாளுடைய குணங்களை இந்த இடத்துல மிகவும் கொண்டாடுகிறார். தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராவதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே. முந்தின பாசுரத்திலே அந்த விசேஷமான இடங்கள் திருப்பார்கடல், திருவய ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், அப்புறம் ஆதித்ய மண்டலம் இதையெல்லாம் விட்டு என்னிடத்துல வந்தாய் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்துல வந்தது மட்டும் இல்லை, இனிமே வந்து அந்த இடத்த நீ கண் வச்சு கூட பார்க்க மாட்டே என்று இன்னும் ஈடுபட்டு இந்த பாசுரத்துல சொல்றார். இது 10வது பாசுரம். தடவரை வாய் மிளர்ந்து மின்னும் தவளம் நெடுங்கொடி போல், பெரிய பர்வதத்திலே விளங்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு பெரிய கொடி போலே, ஒரு வெள்ளை கொடிய நல்லா பரிசுத்தமா இருக்கக்கூடிய வெள்ளை கொடிய ஒரு மலை உச்சிலே நாட்டிலாம் எப்படி இருக்குமோ அதே போல சுடரொடியாய் என் நெஞ்சினுள்ளே தோன்றும் சோதி நம்பி, மிகப்பெரிய தேஜஸ் ஸ்வரூபியாக எனது ஹிருதயத்துக்குள்ளே விளங்கக்கூடிய ஒளியினால் நிரம்பியவனே. எம்பெருமான் வந்து எப்படி இருக்கானா, ஒளியாலே செய்யப்பட்டவன் போல அவ்வளவு பிரகாசமா இருக்கானா, அப்படிப்பட்ட எம்பெருமானை கூப்பிட்டு சொல்கிறார். வடதடமும், இந்த வடக்கு திசையிலே உள்ள திருப்பார்கடலும், வடதிசைன்னா எப்பவும் இந்த மேல் பக்கத்தை வடதிசைன்னு தான் சொல்லுவா, நமக்கு மேல இருக்கக்கூடிய அது இடமாக இருக்கல வடதிசைன்னு சொல்றார். திருப்பார்கடலும் வைகுந்தமும் பரமபதமும் மதில் துவராபதியும் மதில்களை உடைய துவாரகையும் ஆகிற இடவகைகள் இகழ்ந்துட்டு, இந்த இடங்களை எல்லாம் உபேட்சித்து விட்டு இகழ்ந்து விட்டு அதை தள்ளிவிட்டு என் பால் இடவகை கொண்டனியே, என்னிடத்திலே வந்து இந்த இடத்துல வாசஸ்தானமாக என்னையே நீ வந்து கொண்டாயே. இது என்ன ஒரு வாத்சல்யம், உன்னுடைய இந்த தாய் அன்பு எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே சொல்றார். கடைசியில சாத்துமுறை பாசுரம், வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில்வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்த்தம் அமுதத்தினை தாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. வேயர் தங்கள் குலத்து உதித்த விட்டு சித்தன் மனத்து, வேயர்னா இந்த பிராமண குலத்திலே அது ஒரு கிளையாக இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த பிராமண வம்சத்திலே பிறந்த பெரியாழ்வாருடைய ஹிருதயத்திலே கோயில் கொண்ட, திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவலனை, கோபாலனாகிய எம்பெருமானை, கண்ணனை, கொழுங்குளிர் முகில்வண்ணனை, கொழுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய மேகம் போன்ற நிறத்தை உடையவனும், நல்ல கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த மேகம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த குளிர்ச்சியான மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனே, ஆயரேற்றை இடையர்களுக்கு தலைவனும், அமரர் கோவை, அமரர்கள்னா நித்தியசூரிகள், இந்த நித்தியசூரிகளுக்கும் நிர்வாககனாக இருக்கக்கூடியவன், அந்தனர்தம் அமுதத்தினை, அந்தனர்னா இந்த இடத்துல மகரிஷிகள் அப்படின்னு பொதுவா சொல்றார், மகரிஷிகளுக்கு அமிர்தம் போல
இனியனுமான எம்பெருமானை பாடவல்லார் தாம். இந்த திருவாய்மொழியாலே, இந்த திருமொழியினாலே பாடவல்லவர்கள், இந்த பெரியாழ்வார் திருமொழியை கொண்டு பாடவல்லவர்கள் தாயை போல நிழல் போலே அணுக்கர்கள். எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அணுகியே இருந்து அவனுக்கு கைங்கரியங்கள் செய்வார்கள். எப்படி நிழலானது ஒருத்தரை விட்டு பிரியாமல் இருக்குமோ அதே போல இவர்களும் இந்த பாசகங்களை பாடக்கூடியவர்கள் எம்பெருமானுடனே இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள் என்று இந்த பாசகத்தை முடிக்கிறார். இந்த பாசகத்துல ஒரு அழகான ஒரு ஐதீகம் எடுத்து காட்டுவார். எம்பெருமானார் ஒரு முறை திருக்கோஷ்டியூர் நம்பியை சேவிப்பதற்காக திருக்கோஷ்டியூருக்கு போயிருந்தார். அந்த சமயத்துல எம்பாரிடத்திலே வந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பாசகத்தை சொல்லி தாயை போட பாடவல்லார் தாம் அணுக்கர்களே என்று ஆழ்வார் சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்க எம்பார் அப்போ அவர்களிடத்துல பதில் சொல்றார், இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் வந்து நான் என்ன எம்பெருமானிடத்துல கேட்கல, அதனால எனக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் காத்துன்றிருங்கோ நான் பதில் சொல்றேன் என்று சொல்லிட்டு சன்னிதிக்குள்ள போய் எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள் இருக்கும், அந்த திருவடி நிலைகள் எடுத்து தன்னுடைய தலையில வைத்து கொண்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்றார். தியானம் பண்ணுவோடனே எம்பெருமானார் அந்த அர்த்தத்தை பிரிக்க வைக்கிறார். வைத்த உடனே அந்த வெளியில வந்து இவர்களுக்கு சொல்றார், அதை வந்து நாம் எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்றால், அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயை போல அணுக்கர்கள் என்று நாம் வந்து அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அந்த பதத்தை கொஞ்சம் மாற்றி போடுறார், சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களின் இருப்பதை அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயை போல அணுக்கர்கள், இதை யார் வந்து இந்த அந்தனர்களுக்கு அமுதமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் சாயை போல அந்த நிழலை போல அந்த எம்பெருமான் கூட கூடவே இருந்து அவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வார்கள் என்று அதுக்கு எம்பெருமானாருடைய அருள்னாலே கிடைத்த அர்த்தம் என்று எம்பார் அவர்களுக்கு எடுத்து அருளி செய்கிறார் என்று இந்த விஷயம் பொதுவாக எடுத்து சொல்வார்கள். இப்படி பெரியாழ்வார் திருமொழியுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு நாம அனுபவிச்சிருக்கோம். அடியேன் சொல்லும் போது ஏதாவது குற்றம் குறைகள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா, அதை பெரியோர்கள் பொறுக்க வேண்டும். ஆழ்வார் பெரியாழ்வாருடைய கிருபையினாலும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியருடைய கிருபையினாலும் பெரியவாச்சான் பிள்ளையுடைய கிருபையினாலும் காஞ்சி சுவாமியுடைய கிருபையினாலும் இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு முழுக்க நம்ம அர்த்தம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அவர்களுக்கு நம்முடைய கிருத்தஜதையை சொல்லி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி இதோட இதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.